வணக்கம். என் பேர் வந்து இசக்கியம்மாள். நான் வந்து 2015 வந்து காலேஜ் முடித்து வெளில வந்தேன். காலேஜுமே கஷ்டப்பட்டு தான் படித்து வந்தேன். செகண்ட் இயரில் ஃபீஸ் கட்ட முடியாமல் நிறைய இடத்துல எனக்கு கஷ்டம் இருந்திருக்குது. காலேஜ் முடித்து வெளில வந்தோடனே தினமலர் நியூஸ் பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை செஞ்சேன். 2015 லாஸ்ட்லேயே வேலை செஞ்சுட்டு அங்கே கொடுக்குற மாத சம்பளம் வந்து எனக்கு 7000 ரூபா. அப்போ வந்து 2016-15 போல் அந்த 7000 ரூபாங்கிறது எங்கள் வீட்டில் வந்து அது ரொம்ப பெரிய பணம். அப்படிங்கிறப்ப அங்கே போய் நான் ஜாயின் பண்ணி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அங்கே அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வடிவேல்னு ஒரு சார், அவர் சொன்னார் அவங்களோட ஒய்ஃப் வந்து இங்கே சுரேஷில் ஜாயின் பண்ணி டீச்சர் ஆகிட்டாங்க, அதனால் நீங்கள் போப்பா, நீங்கள் இங்கே வேலை செய்யாத, நீ பாஸ் ஆகிடுவே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து சொன்னால், எங்கள் அம்மா வந்து அப்பள கம்பெனி, இங்கே நம்ம சுரேஷ் பிரிண்டர் இருக்கும் அந்த பக்கத்தில் அப்பள கம்பெனியில் எங்கள் அம்மா வேலை செஞ்சாங்க. அங்கே வந்து எங்கள் அம்மா வந்து 7000 ரூபா கொடுக்குறாங்க, நீ வந்து எதுக்கு அந்த வேலையை விட்டுட்டு வெளில வர, அதெல்லாம் வரக்கூடாது, நீ போய் ஆகணும், அங்கேயே போனேன்னா அது 7000 ரூபா சேர்த்து வச்சு நகை எடுத்துடலாம், எடுத்து ஒரு 2-3 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் உன்னை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் ஆனால் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து நைஸாக இது பண்ணி, இப்போ என்னை எப்படியா சேர்த்து விட்டுருப்பா, ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து, ஆனால் வீட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனால் வந்து எனக்கு நான் என்ன கேட்டாலும் செய்வாங்க அந்த மாதிரி. அப்படிங்கிறப்ப நான் எங்கள் அப்பாவை கொஞ்சம் இது பண்ணி நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பயங்கரமாக வந்து, நீ வந்து உன் இஷ்டத்துக்கு போகிறீங்க, உங்கள் அப்பாவே வந்து ஒன்றும் செய்யாது, நீ உங்கள் அப்பா பேச்சை கேட்டு ஆடுற அந்த மாதிரி நிறைய பேசினாங்க எங்கள் அம்மாவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன், பாதி ஃபீஸு கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன் நான் வந்து குரூப் 4க்குன்னு சொல்லி. அப்போ வந்து ஜாயின் பண்ணும்போது 2016 அந்த நடுவில் இருக்கும். அப்போ நான் வந்து ஜாயின் பண்ண உடனே என்னென்னா, எங்கள் அம்மா வந்து வீட்லேயும் எந்த வேலையும் செய்ய மாட்டேற, காலையிலேயே இன்ஸ்டியூட்டு கிளம்பி வந்துடுற சாப்பாடு எடுத்துகிட்டு, அப்புறம் வந்து எப்படி அப்போ வீட்டுக்கு வந்து எப்படி செலவு காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசினாங்க எங்கள் அம்மா. அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, நானே ஏதாவது நம்ம ஒரு சைடில் ஏதாவது காசு ரெடி பண்ணணும், நம்ம வீட்டுக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளூர் சேனல்லாம் வந்து கீழே வந்து விளம்பரம் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கே வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு டியூஷன் டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து வெறும் டிகிரி தான், பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, எனக்கும் அந்தளவுக்கு எதுவும் தெரியாது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து ராஜஸ்தான்காரவங்க, அப்படிங்கிறப்ப அவங்க 4 பிள்ளைங்களுக்குமே தமிழே வராது, எனக்கு தமிழ் மட்டும் தான் நல்லா வரும், வேறு எதுவுமே எனக்கு வராது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணேன்னா, சரி நம்ம வந்து போய் அந்த டியூஷன் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் கேட்டு பார்த்தேன், ஃபீஸ் எவ்வளோ தருவீங்க, நம்ம தான் போகணும், பிள்ளைங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும், காலையிலேயும் சாயந்தரமும் வரோம்னு சொன்னாங்க. 4500 ரூபா தரேன்னு சொன்னாங்க. சரி அப்போ நம்ம இங்கே இன்ஸ்டியூட்டுக்கும் வருவோம், நம்ம அங்கே சைடாக போய் எங்கள் அம்மா கேட்குற 7000 ரூபாய்க்கு மேலே ஒரு 5000 தான் கொடுத்துருவோம் கையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே கிளம்பிடுவேன். 5:30 மணிக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புனானா, இன்னும் அவங்க டியூஷன் சொல்லிக் கொடுக்குற வீட்டுக்கு போய் அவங்க 4 பேருக்கும் சொல்லி கொடுத்துட்டு திரும்ப 7:30 மணிக்கு 7:30 போல் இங்கே இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வந்துடுவேன். அப்போ சுகேஷ் சார் சொல்லுவாங்க, எப்பயுமே தினமணி நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஜாயின் பண்ண புதுசில் சேர்ந்து சொல்லிட்டு எனக்கு நியூஸ் பேப்பரில் படிக்க தெரியாது. அப்போ என்ன பண்ணுவேன், 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவேன் கிளம்பி இன்ஸ்டியூட்டுக்கு. நேராக ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் ஆரம்பிச்சுனா அது படிக்க முடிக்க ஒரு 9 மணிக்கிட்ட ஆயிரும். அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர் எடுத்துகிட்டு அது ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வருவேன். எழுதிட்டே வந்துட்டு 9:30 மணிக்கு வந்து சாப்பாடு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எங்கள் அம்மா கம்பெனியில் போய் சாப்பிட்டுட்டு திரும்ப இங்கே வந்து படிப்பேன், தமிழ் தான் படிப்பேன், தமிழும் கொஞ்சம் மேக்ஸும் பார்ப்பேன். 2 மணி வரை தான் எனக்கு படிக்க டைம் கிடைக்கும், அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா 2 மணிக்கு அப்புறம் என்னென்னா, என்ன வேலைனா எங்கள் அம்மா கம்பெனியில் நான் வேலைக்கு போயிடணும், ஏன்னா நான் தான் ஃபுல்லாக வந்து வேலைக்கு போகல, அதனால் எங்கள் அம்மா வந்து 2 மணிக்கு நீ வேலைக்கு வந்துடணும் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் தான். அப்போ வந்து அப்பளம் வந்து காய வச்சு அதை அடுக்கி கொடுத்து போடுற வரைக்கும் என் வேலை கரெக்டாக 5:30க்கு எங்கள் அம்மா என்னை விடுவாங்க. 2 மணிக்கு போனேன்னா மதியம் சாப்பிட்டுட்டு 5:30 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு திரும்ப 5:30 அப்புறம் வந்து என்ன பண்ணுவோன்னா திரும்ப டியூஷன் எடுக்க போயிடணும் அவங்க வீட்டுக்கு. 5:30 போனோன்னா திரும்ப 9 மணி வரை அவங்க வீட்டில் டியூஷன் சொல்லிக் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் கரண்ட் அஃபேர் படிக்கிறது ஏதாவது 9 மாதிரி இருக்கும், நம்ம படிக்கிறது ஃபஸ்ட்டு குரூப் 4ல அந்த மாதிரியே நான் பார்த்துட்டு அப்படியே நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு எக்ஸாமும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குரூப் 4 எழுதி டைப் ரைட்டிங் இருந்தால் கிடச்சிருன்னு சொன்னாங்க, அப்புறம் எனக்கு வரல. அதுக்கப்புறம் குரூப் 2 நானும் வரல. அந்த மாதிரி சின்ன சின்னதாக பக்கத்தில் போய் எனக்கு போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 எழுதின குரூப் 4ல நான் பாஸ் பண்ணி நான் வந்து விஓவாக ஜாயின் பண்ணிட்டேன் தஞ்சாவூர் மாவட்டத்தில். அங்கே ஜாயின் பண்ணி இப்போ 5 வருஷம் முடிஞ்சு இப்போ 6வது வருஷம் நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் நான் 2019 அதாவது குரூப் 4 வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே 2018 நடந்த குரூப் 2 வந்து நான் இன்டர்வியூ வரைக்கும் போனேன், ஆனால் எனக்கு போஸ்டிங் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2 வருஷம் கொரோனா, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்படிங்கிறப்ப இப்போ வந்து எனக்கு வந்து வேலையில் லீவ் போட்டுட்டுல எனக்கு சம்பளம் எல்லாமே வாழ்கிற அளவு நான் ஒரு ஆள் கிடையாது. கண்டிப்பாக எனக்கு என் சம்பளம் வேணும் அப்படிங்கிறனால மகப்பேறு விடுப்பு எனக்கு கிடச்சிச்சு. எங்கள் பாப்பா பிறந்தாங்க, பிறந்து 3 மாதம் இருக்கும்போது நான் போய் ப்ரிலிம்ஸு நான் வந்து விவரமாக அப்ளை பண்ணும்போதே போட்டேன், நம்ம எப்படி அம்மா வீட்டுக்கு தான் போவோம் அப்படிங்கிறப்ப நம்ம தூத்துக்குடி சென்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியே சென்டர் கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டேன். வந்த உடனே என்னன்னா 3 மாதம் எங்கள் பாப்பாவுக்கு பிறந்து
மூணு மாதம் வீட்டில் அவளை போட்டுட்டு எங்கள் அம்மாவோட கொடுத்துட்டு நான் போய் ப்ரிலிம்ஸ் எழுத போயிட்டேன் குரூப் டூக்கு. ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு திரும்ப இங்கே வந்து அது வந்து வருமா வராதான்னு வேறு தெரியல. நம்ம வேறு ரொம்ப நாள் கழிச்சு வர தொட்டு தான் நான் படித்து எழுதுனேன்னா அப்புறம் ஓரளவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஆன்சர் கீழே செக் பண்ணிவிட்டு அப்படியே இதாக இருந்தேன். சரி நம்ம போய் சேர்ந்து பார்ப்போம், போய் எழுதிடுவோம், ரொம்ப நாள் டச் விட்டு போயிடுச்சு, இப்போ சார் டெஸ்ட் பேட்ச் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் வந்து சுரேஷ்லேயே தான் இருப்பேன். நான் இப்போ மெட்ரிக் லீவில் வந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நான் வேஸ்ட் பண்ணாமல் நான் படித்தேன் உண்மையாகவே. ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு என்னென்னா நமக்கு வந்து இன்டர்வியூ கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நப்பாசியில் தான் படித்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் நான் வந்து விட மாட்டேன், திரும்பியும் வந்து இப்போ குரூப் ஒன்று எழுதியிருக்கிறேன், திரும்பியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ள ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் எல்லாமே ஜீரோ தான், ஜீரோலேருந்து ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டுருக்கோம் எங்கள் வீட்டில். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பேசாமே இருந்திருக்காங்க நிறைய பேர். அவர்களின் குடும்பத்தினரை மேடைக்கு வரும்படி அன்புடன் நினைக்கிறோம். இவங்க எங்கள் அப்பா, அது எங்கள் அம்மா, அவங்க என் ஹஸ்பண்டு. இவங்க எங்கள் அம்மா இல்லைன்னா நான் வந்துட்டு வந்திருக்கவே மாட்டேன். எப்பயுமே வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா திட்டே இருப்பாங்க, ஆனால் திட்டிகிட்டே இருந்தாலும் அதில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து என்னென்னா உனக்கு வாழ்க்கை வந்து வீணாக போயிடாம, நீ படித்து படித்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கிற, வேலைக்கு போகிற மாதிரி தெரில நீ அப்படின்னு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எங்கள் அம்மா வந்து நீ பாஸ் ஆனால் ஆகு, அப்படி இல்லையா அவ்வளோதான், கிடைக்கிற மாப்பிள்ளையை வச்சு கட்டி விட்ருவேன் அவ்வளோதான், நான் உனக்கு குடிகாரனால இருந்தாலும் பரவாயில்ல, எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன், என் வாழ்க்கையும் நல்லா அமையணும், நம்ம வேலையும் நல்லா கிடச்சிட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் இருந்தனால தான் நான் குரூப் ஃபோர் பாஸ் ஆகி இப்போ எங்கள் என் ஹஸ்பண்டுமே வந்து என்னன்னா நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ எப்பயுமே நான் படிக்கணும்னு சொன்னாலே விட்டுருவாங்க. சரி சில பேர்லாம் சொல்லுவாங்களே படிக்கக்கூடாது வேண்டாம் போதும் இது கூட போதும் அப்படிலாம், அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. இப்போயுமே நான் குரூப் ஒன்னுக்கு வந்து எங்கள் பாப்பா வந்து எங்கள் வீட்டில் விட்டேன் ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுக்கு. சுரேஷ் பாடசாலையில் வந்து நான் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி தான் நான் இப்போ ப்ரிலிம்ஸ் எழுதினேன், எழுதியிருக்கிறேன் நான். ஆனால் வந்து ரொம்ப டச் விட்டு தான் எழுதினேன் ஓரளவுக்கு. ஆனால் இனிமேல் வந்து அடுத்த வர்றதை வந்து நான் கண்டிப்பாக எழுதி கண்டிப்பாக இந்த இதே மாதிரி ஒரு மேடையில் நான் குரூப் ஒன்று வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் இருக்கேன். முக்கியமாக வந்து என்னென்னா என்னுடைய ஃபுல் இதுக்குமே வந்து நான் சப்போர்ட் பண்ணது வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த அகாடமி தான். எனக்கு வந்து இந்த அகாடமி இல்லைனால என்னை மாதிரி நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்குறாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப அனுபவித்து சொல்கிறேன், இங்கே வந்துட்டாலே போதும். நான் இப்போ இப்போயுமே நான் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் எடுத்தேன் அப்படின்னா நான் போய் எழுதி கொடுத்து வந்திருக்கேன் டிபார்ட்மெண்ட்டில், எனக்கு தூத்துக்குடி தான் வேணும், தூத்துக்குடியோ எனக்கு கண்டிப்பாக தூத்துக்குடி போடணுமே போட்டுருங்க, போட்டுட்டிங்கன்னா நான் இங்கேனே இருந்துட்டு நான் எப்படியாவது இதில் இருந்துருவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். ஏன்னா தூத்துக்குடியில் இருந்தால் மட்டும் என்னால் பாஸ் ஆக முடியுங்கிறது எனக்கே தெரியும். அப்படிங்க எங்கள் ஊர்லேருந்து பாஸ் ஆக முடியாது, எங்கள் தஞ்சாவூரில் இருந்தால் அப்படிங்கிறப்ப நான் இங்கே வேணும் அப்படிங்கிறது எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நான் பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அப்பையும் இந்த இன்ஸ்டியூட் வந்து உதவி புரியும் நான் நம்பிக்கையில் இருக்கேன். எனக்கு உதவி பண்ண எல்லாருக்குமே நன்றி. கனிமுருகன் சாருக்கு, சுகேஷ் சாருக்கு, பட்டு சாருக்கு எல்லாருக்குமே நன்றி. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திருமதி எசக்கியமான் அவர்களின் பெற்றோரே ஒரு வார்த்தை தெரியல, ஆனால் இப்போ வந்து முழுக்க முழுக்க என் பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் இன்னும் மேலும் மேலும். சுரேஷ் IAS Academy வெற்றியின்